தொழிலதிபரின் வீட்டில் அரை கிலோ தங்க நகைகள், 2.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 14 லட்சம் ரூபாய் கொள்ளை போயுள்ளது. சென்னை ராமாபுரம் காமராஜர் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணலால். இவரது மனைவி கன்சி தேவி. நாராயணலால் தனது வீட்டின் முன்பகுதியில் ஹார்ட்வேர்ஸ் கடை மற்றும் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் கடந்த 12ஆம் தேதி மனைவி மற்றும் மகளுடன் ராஜஸ்தான் சென்று விட்டார். இவரது மகன் மகேந்திரன், உமன்சந்த் மற்றும் கடையில் வேலை செய்பவர்கள் மட்டும் இருந்துள்ளனர். ஞாயிறன்று இவர்கள் அனைவரும் கடை மற்றும் வீட்டை பூட்டிவிட்டு போரூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டனர். இரவு வந்து பார்த்தபொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவுகள் திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோ மற்றும் லாக்கர் உடைக்கப்பட்டு அதிலிருந்த 1.5 கிலோ தங்க நகைகள், 2.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 14 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்டிருந்தது. வளசரவாக்கம் போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமரா இணைப்பு அனைத்தும் துண்டிக்கப்பட்டு காட்சி பதிவாகும் பெட்டியையும் தூக்கி சென்றது தெரிய வந்தது. எதிர வந்து நிறைய போலீஸ் நேற்று நைட்டு பயங்கரமாக போலீஸ் இருந்துட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியல. எதிர உள்ளவங்க வந்து எலக்ட்ரானிக் ஷாப், மம்தா எலக்ட்ரானிக் ஷாப்னு வச்சுருந்தாங்க. வீடும் பின்னாடி இருக்குது. அந்த ஏரியாவில் குறைஞ்ச ஒரு 10-20 போலீஸ் இருப்பாங்க. அவ்வளோ நைட்டில் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சம்பவம் எதுவுமே தெரியல. அப்புறம் காலையில் தான் தெரிஞ்சு ஏதோ பைசா ஏதோ திருடிட்டு போயிட்டாங்க, நகையை திருடிட்டு போயிட்டாங்க கேள்விப்பட்டோம். இந்த மெயின் ரோட்லேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாருக்குமே ஒரு அச்சமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது. என்னன்னு தெரியல. யார் என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல. அது சட்ட ரீதியாக அதை யார் திருடினாலும் அவங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்தாலும் நல்லா இல்லை. பாக்கி உள்ளவங்க இங்கே வீடுங்க கடைங்க எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இண்டிவிஜுவலாக போக முடியல, வர முடியலங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. அதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிலாம் தயவுசெய்து இந்த கேஸை என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு யார் தப்பு செய்தால் குற்றவாளி யாரோ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதை பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து அந்த பொருள் காணாமல் போனவங்களோ அந்த பொருளை வாங்கி திருப்பி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும்.